கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி டைம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெனி மோசில்டனோட ஹீரோ மைஸில் புக் நம்பர் 7 டைம் மிஷின் டபுள் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஜெரோனிமோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோ ஒரு டைம் மிஷினையும் அவங்களோட இருக்கிற இடத்தையும் அதோட பாஸ்ட் இடத்தையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னா மொத்த புக்கும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ ஜெரோனிமோட கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஹீரோ மைஸில், இவங்க தான் கேரக்டர்ஸ். ஜெரோனிமோ சூப்பர் சில்டன், இவர் தான் வந்து டீமுக்கே ஹெட்டாக இருக்கார். நம்ம ஜெரோனிமோ தான், இவர் வந்து ஹீரோ மைஸை சூப்பர் சில்டன் கூப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து ஷிஃப்ட் பாஸ், ஜெரோனிமோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஹெர்க்லூ போயிராட், இவரும் இந்த டீமில் ஒரு மெம்பராக இருக்கார். இவங்க வந்து லேடி வண்டர் விக்ஸ்கர்ஸ், இவங்க வந்து அப்பப்போ கரெக்டான டைமில் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு லேடி. இவங்க வந்து டெஸ்ட் டெக்னோபாஸ், இவங்க வந்து ஹீரோ மைஸ் கணக்கு ப்ளஸ் ஒரு நல்ல சயின்டிஸ்ட். இது வந்து எலக்ட்ரான், அப்புறம் ப்ரோட்டான், இவங்க வந்து டெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுங்க. இது வந்து ஸ்வெர்ரர்ஸ், நம்மளோட புக்கில் இருக்கிற வில்லன்ஸ். இதான் டோனி ஸ்லஜ், இவங்க தான் வந்து இந்த ஸ்வெர்ரர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கார். இது வந்து ஸ்லிக்ஃபர், இது வந்து டோனி ஸ்லஜோட அசிஸ்டன்ட். இதில் இருக்கிற பிரெய்னி மவுஸ் இவர் மட்டும்தான். இது வந்து தெரசாஸில் டோனி ஸ்லஜோட ஒய்ஃப், அவங்க தான் வந்து இதுக்கான எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க. இது வந்து ஏனாஸில் இவங்க ரெண்டு பேரோட பொண்ணு. இது வந்து 1, 2, 3, இவங்க வந்து என்னென்னா இவங்களோட ஹென்ச் மைஸ் அப்படின்னா பாடி கார்ட்ஸ் மாதிரி. ஸோ இதில் என்னென்னா வந்து நம்ம ஜெரோனிமோ முதல்ல ஜெரோனிமோக்கு வந்து டெஸ்ட் டெக்னோபாஸ் கால் பண்ணுவாங்கன்னு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீரோ மைஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க அப்படின்னு மஸ்கிராட் சிட்டியில். இவர் என்னென்னா அதுக்கப்புறக்கு ஓடுவார் இவர். அப்போ என்ன, அப்புறம் என்னன்னு கேட்டால் ஷிஃப்ட் பாஸ் அங்கே வந்து சேரில் உட்காந்துருப்பார். என்ன ஷிஃப்ட் பாஸ் உனக்கும் தெரியலன்னு கேட்பாரு, இல்லை எனக்கும் தெரிலன்னு அவர் சொல்லிடுவார். அப்புறம் டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அவங்களோட சீக்ரெட் ரூமுக்கு அங்கே போவாங்க. அங்கே வந்து எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன வேலை செய்யலாம்னு கேட்டால், ப்ரொஃபஸர் மேக்ஸ் மில்லன் மவுஸ் மூவர். அவர் யாருன்னா ஒரு இது, அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் இந்த கதையில். அவர் தான் வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர், அவர் ஒரு டைம் மிஷின் க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையாக இல்லையான்னு இவங்க செக் பண்ணுறாங்க முதல்ல. அது வந்து உண்மையாக தான் இருக்குது. இதான் வந்து உங்கள் டைம் மிஷின் நான் இப்போ காமிக்கிறேன். இதான் டைம் மிஷின். இப்போ நம்ம ட்ராவல் டு டைமுக்கு நம்மளை ப்ரோக்ராம் பண்ணணும், டெஸ்டினேஷன் நம்ம எங்கே கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதான் வந்து ஃபியூல் டேங்க், இதில் வந்து ஸ்விட்ச் சீஸ்ன்னு ஒரு சீஸை நம்ம இது பண்ணி மெல்ட் பண்ணி ஊற்றணும். இதில் என்னென்னா வந்து அதனால் அவர் இங்கே வருவார், ராட் ராக்குன்னு நேரத்துக்கு அவர் வருவார். அதில் என்னென்னா கூட வந்து வில்லன்ஸோட இவர் டோனி ஸ்லஜோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் பஸ் ஸ்லஜ்ஜும் வந்துடுவார் கூட. இவர் தான் பஸ் ஸ்லஜ், நம்ம டோனி ஸ்லஜோட கிரேட் கிராண்ட் ஃபாதர். மஸ்ரா டவுன்லேருந்து மேக்ஸ்மிலன் மவுஸ் மூவர் கூட, அந்த ப்ரொஃபஸர் கூட வந்து இவர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார். இவர் என்னென்னா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து நிறைய சண்டை போடுவாங்க முதல்ல நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து வண்டி அந்த டைம் மிஷினை எடுத்துருவாரு. அப்போ லேடி வண்டர் விக்ஸஸ், அதுக்கப்புறம் ஜெரோனிமோ ஃபாஸ், எல்லாருமே வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணி மஸ்ரா டவுனுக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட அதே மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இது பண்ணுவாங்க. இது வந்து சீசிட்டோ, இது வந்து அவங்களோட அதே ஹென்ச் மைஸ் 1, 2, 3, அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா வந்து அவங்க அதுக்குள்ளே போய் அவங்களுக்கு பபுளில் வந்து மாட்டை வச்சுருவாங்க. இந்த பபுளில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பபுள் தண்ணி நம்ம போட்டோம்னா தண்ணி வந்து இந்த பபுளில் ஈஸியாக கலைஞ்சி போயிடும் சொல்லி ப்ரோட்டான் மஸ்ரா சிட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இங்கே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதோ இங்கே பாருங்கள், அதோ இதே மாதிரி தான் இந்த பபுளில் அவங்க மாட்டை வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் என்ன ஆனால் டக்குன்னு இவர் ஷூட் பாஸால் அவரோட சூட்டை எதுவாக வேணாலும் மாற்ற முடியும். ஸோ அதனால் அவருக்கு போய் ஸ்விஃப்ட் ராட்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க, லேடி வண்டர் விக்ஸஸ் வந்து அந்த பைக்கை ஓட்டி கூட ஜெரோனிமோ வந்து உட்காந்துப்பார் அந்த பைக்கில். அப்போ என்ன ஆகும்னா, எல்லோரும் அறக்கப்பறக்க ஓடுவாங்க அந்த சிட்டி டவுனில். என்னன்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்மளோட பஸ் லஜ் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ பேங்க் கொள்ளையடிச்சிட்டு இருப்பார். அங்கே வந்து ஒரு நம்மளோட மஸ்ரா சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ் இருப்பார், அவர் பேர் ஷிஃப் ராட்ஃபோர்ட். அப்புறம் என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேங்க்குள்ளே போய் இவர் அதுக்குள்ளே திருடிட்டு இருப்பார் எல்லாரையும் வந்து கட்டி வச்சுட்டு. அப்புறம் என்னன்னு இவங்க பார்த்தா, அவர் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக் அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே ஷிஃப்ட் பாஸ் என்ன பண்ணுவார்னா, அவரோட இது ஒரு ஹேர் ட்ரையராக மாற்றி அது அவர் பின்னாடியே மறுபடியும் அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஜெரோனிமோ வந்து ஒரு கற்று கட்டி அந்த இந்த மாதிரி நிறைய சீஸ் பால்ஸ் கொண்டு வந்துடுவார். இதுக்கு வந்து அவரோட சூப்பர் பவர் அந்த மாதிரி ஒன்று இருக்குது.
அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஜெயிலில் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இதுக்கே போயிடுவாங்க, மறுபடியும் அவங்க ப்ரெசண்ட்டுக்கே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, எலக்ட்ரான் புரோட்டான் வந்து என்ன பண்ணுவார்னா, நம்ம மேக்ஸ்மிலனுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் காமிப்பார். அதில் மேக்ஸ்மிலன் வந்து என்ன ஆகிடுவார்னா, ஷாக் ஆகிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸ்மிலனும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட புரோட்டான் வந்து இவங்களை காமிப்பாங்க, அவங்களோட வீட்டில் என்ன நடக்கும், டோனி ஸ்லெட்ஜ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு காமிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, ப்ரொஃபஸரும் அவரோட ஃப்யூச்சர், அவரோட ப்ரெசண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்ட்டு, அதுக்கு அவர் கிளம்பிடுவார் ஃப்யூச்சருக்கு வந்து போய். அந்த நேரத்தில் என்ன, நம்ம ஜெரோனி இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஜெரோனிமாவும் அவரோட ஊருக்கு கிளம்பிடுவார். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃபுட்பால் கேம் ஒன்று நடக்குது, அதை வந்து பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், பான்மென்ஷன் சிட்டி வர்சஸ் ஃபெம்பாஸ் ஃபார் ஃபர்பர்கஸ். அவங்க கூட வந்து ரெண்டுத்துக்கும் இதாக நடக்குது. ஸோ அதில் பார்க்கறதுக்காக போகும்போது என்னென்னா, இவர் டைம் மிஷின் ட்ராவல் பண்ணதால அது வந்து மறுபடியும் இவருக்கு ப்ரெசண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அவர் மறுபடியும் ஈஸியாக உட்காந்து அவரோட இதை பார்ப்பார். இதில் என்னென்னா, எப்படி வந்து இவங்க காப்பாற்றுறாங்க தான் மொத்த கதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ இப்போ முடிவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஸ்டோரி டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.